இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஏதோ ஒரு ஈஸ்டர் சண்டே மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ள கடந்து வரும்போது லெட் அஸ் ரிமெம்பர் தட் இட் இஸ் அ டே ஆஃப் மெடிடேஷன். சண்டேஸ் ஆர் நாட் ஹாலிடேஸ் பட் ஹோலிடேஸ். அது ஒரு ஓய்வு நாள் இல்லை, பரிசுத்த ஓய்வு நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி அந்த நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வேதத்திலே பார்க்கும்போது லேவியராகமும் 23:3 ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும், ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களிலும் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கக்கூடிய நாள். அப்போ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு கற்பிக்கின்ற பாடம், முதலாவது அது தியானிப்பின் நாளாக இருக்கின்றது. A day for meditation. எதை தியானிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை குடும்பமாய் உட்கார்ந்து, பரிசுத்த சபையாய் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போ இதை தியானிக்கும் பொழுது இரண்டாவது என்ன நடக்கும் என்று பார்க்கும்பொழுது, அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பொருத்தி பார்க்கின்ற ஒரு தருணம் ஏற்படுகின்றது. ஏதோ யாருக்கோ சொன்ன வார்த்தையை போல இராமல் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது, பொருத்தி பார்க்கும்பொழுது நாம் ஆய்வு செய்து பார்க்கின்றோம். வி எக்ஸ்ப்ளோர் இந்த இடத்துல, இந்த இடத்துல, அந்த இடத்துலன்னு பொருத்தி பார்க்கும்பொழுது கர்த்தர் வெளிப்படுத்துகின்றவராயிருக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். A day for meditation, a day for exploration. இது ரெண்டு நடக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் மகிழ்ந்து களி கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்பது உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஏதோ ஒரு ஈஸ்டர் சண்டே மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நாம் கடந்து வரும்பொழுது ஒரு புதுப்பித்தல் நமக்குள்ளாக, இந்த தியானத்துக்குள்ளாக செல்லும் பொழுது நம்மை ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது ஒரு கொண்டாட்டம் ஏற்படுகின்றது. இட்ஸ் அ செலிப்ரேஷன் டே, இட்ஸ் அ டே ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ இட் இஸ் அ டே ஃபார் மெடிடேஷன், இட் இஸ் அ டே ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன், இட் இஸ் அ டே ஃபார் செலிப்ரேஷன். ஒரு மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன், அர்த்தமுள்ள கொண்டாட்டம் எப்படி என்று பார்க்கும்பொழுது ஆண்டவர் செய்ததை நினைத்து கொண்டாடுகிறோம், ஆண்டவர் செய்ய போகிறதை நினைத்து கொண்டாடுகிறோம், ஆண்டவர் செய்து கொண்டிருப்பதை நினைத்து கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட நாளாக பரிசுத்த ஓய்வு நாள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, அப்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் மாத்திரமில்லை, ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளுக்குள்ள கடந்து வரும்பொழுது லெட் அஸ் ரிமெம்பர் தட் இட் இஸ் அ டே ஆஃப் மெடிடேஷன், இட் இஸ் அ டே ஃபார் எக்ஸ்ப்ளோரேஷன், இட் இஸ் அ டே ஃபார் செலிப்ரேஷன். குட் மார்னிங்.